வண்டி ஸ்டார்ட் பண்ண லோடு கீர்னு ஒன்று இருக்குதுங்க, அதாவது எக்ஸ்ட்ரா கீர்ன்னு சொல்லுவாங்க. இந்த லோடு கீர் எதுக்கு, கிராலர் கீர்னு சொல்லணுங்க. ஆக்சுவலாக டெக்னிக்கலாக பேசல, டெக்னிக்கலாக சொல்கிறோன்னா கிராலர் கீர் சிஜி அப்படின்பாங்க. நேர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் பார்க்குறவங்க. இந்த சிஜி அப்படின்னா கிராலர் கீர்னு அர்த்தம், கிராலர் சிஆர்ஏ WLER கிராலர் கீர். இந்த கிராலர்னா என்னென்னா ஊர்ந்து போகிறது, இங்கிலீஷில் கிராலர்னா ஊர்ந்து கொண்டு சென்றதுன்னு பேர் தான் கிராலருங்க. இந்த குழந்தைகள்லாம் கிரால் பண்ணும்பாங்க, அந்த மாதிரி கிராலர் கீர். இந்த சிஜி எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ இந்த டிப்பர் லாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா மைன்ஸ்க்கு கீழேருந்து மேலே வந்து டன்னேஜ் போட்டு ஏற்றியெல்லாம் கிரால் பண்ணி வரணும், ஃபுல் பவரில் வரக்கூடாது. அதாவது வந்து கியரில் வராமல் கிராலரில் வரும், அது ரிவர்ஸோட கியர் ரேஷியோவோட ரொம்ப சின்ன டைப்புங்க. அதாவது இப்போ சைக்கிள்லாம் பார்த்துருப்பீங்க, சுற்றுற பெடல் பெருசாகவும் இந்த சுற்றுற வீலை வந்து சின்னதாகவும் இருக்கும், அது வந்து வேகத்தை கொடுக்கும். ஆனால் நீங்கள் சுற்றுற பெடல் சின்னதாகவும் பின்னாடி இருக்கிற வீலுக்கு சக்கரை போகிற பல்லு பெருசாக இருந்துச்சுன்னா சக்தியை கொடுக்கும், லோடு எவ்வளோ வச்சாலும் இருக்கும். அதுதான் கிராலர் கீர் கான்செப்டுங்க. ஸோ அந்த கிராலர் கீர் தான் நம்ம நாளடைவில் நம்ம பேசையில் வந்து லோடு கீரு இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கீருன்னு சொல்கிறதுங்க. இந்த கிராலர் கீரை போட்டுட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய மேடு ஃபுல் டன்னேஜ் வெயிட் வண்டி இருந்தாலும் அது வாட்டுக்கு அழகாக அப்படியே ஏறுங்க. அதுதான் வந்து இந்த லோடு கீருங்க. எப்போவுமே வண்டி ஃபுல் டன்னேஜ் இருக்குல்ல, இந்த பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட்லேயே தான் போட்டு எடுப்பாங்க, நிற்கிறதும் செகண்டு தான், நின்று பஸ் ஸ்டாப்பில் நின்று எடுக்கிறதும் செகண்டு தான், ஃபஸ்ட்டு போடவே மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் லோடு கிடையாது, 16 டன் சேஸ் எடுக்கிறாங்க, மீறி போனால் வண்டி மொத்தமாகவே ஒரு 17 டன் 16 டன் தான் இருக்கும், 20 டன்குள்ளே வருங்க, லோடு கெப்பாசிட்டிக்கு விட கம்மிங்க. அதனால் அதெல்லாம் வண்டி போகும். ஆனால் இந்த மாதிரி மல்டி எக்ஸல்லாம் இருக்கீங்க, இது வந்து 31, 18, 12 வீலருங்க, ட்வின் ஸ்டியர் மாடல், முன்னாடி நாலுமே திரும்பக்கூடிய ஒரு மாடலுங்க, புஷர் கிடையாது, 4 டயருமே ரன்னிங்கில் ஓடக்கூடிய வண்டிங்க இது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா கீர் போட்டு தான் நீங்கள் வண்டி மூவ் பண்ணணும், அப்போ தான் வந்து வண்டி ஸ்மூத்தாக போகும், இன்ஜினுக்கு வலு வந்து ஃபுல்லாக இருக்கும், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வண்டி அழகாக போகுங்க. நீங்கள் வாட்டுக்கு ஃபஸ்ட்டோ செகண்டோ போட்டு மூவ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வந்து பாதிப்புக்கு உள்ளாகுங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி கேள்வி.